அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு சும்மா கிளி வித் கேக்கல என்ன பாடலை கிளிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானோட துள்ளல் இசையில எஸ்பிபி ஐயா அவர்களோட வெண்கல குரல்ல கல்வெட்டு மாறி இன்னைக்கும் நிலைச்சு நிக்கிற வாலி அவர்களோட வரிகள்ல வெளிவந்த பாடல் தாங்க காதலினும் தேர்வெழுதி

சரிங்க ஒரு வழியாக எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி தாங்க எல்லாமே இன்டர்நெட் மயமா இருக்குது தட்னா வந்துடுது இன்னும் சில சைட்லாம் தட்னா சுற்றிக்கிட்டே தான் இருக்குது அந்த காலத்தில் ரிசல்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முதல் ஸ்கூலில் இருக்க நோட்டீஸ் போர்டில் தாங்க ஒட்டுவாங்க எல்லாம் இங்கேருந்து வேகமாக ஸ்கூலுக்கு போய்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கான அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டி இருக்க ஷீட்டில் பார்த்துட்டே இருப்பாங்க ரிசல்ட்டு மட்டும் பாஸுன்னு வந்துருச்சுன்னா ஒரே கொண்டாட்டம் தான் இதை எப்படி அடுத்த லைனில் கனெக்ட் பண்ணுறாரு பாருங்கள் வாலி உன் எண்ணம் எண்ணும் ஏட்டில் என் எண்ணெய் பார்த்தபோது நான் என்னை நம்பவில்லை எந்தன் கண்ணை நம்பவில்லை அப்படின்னு சொல்றாருங்க இதுல என் அப்படின்றது அவரோட காதலை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த எக்ஸாமு ரிசல்ட் இந்த டென்ஷன் எல்லாம் நோக்கி வாளி வாலி அப்படியே அடுத்த லைன்ல என்ன ஸ்கிப் ஸ்டிப் படுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா உன் வளக்கையில் வளையல்கள் நானல்லவா உன் வழக்கையை வளைக்கின்ற நாளல்லவா என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணோட கையில இருக்க வளையல் நானா வலையெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வலையில் இருக்க கையை அப்படி வளைச்சு ஜோடி சேர்ற நாள் இதுதான் அப்படின்னு சொல்றாரு ஒரு பேச்சப் ஆக போகிறோம் ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் ஜோடி ஆக போகிறோம் அப்படின்ற லைனை இதில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருங்க இப்போ டோஸு கொஞ்சம் அதிகம் ஏற்றுறாருங்க ரொமான்டிக் மூட அப்படியே அள்ளி தூவி என்ன லைன் எழுதுறா தெரியுமா இது கன்னங்கள்லா இல்லை தென்னங்கள்லாம் அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து ஹீரோ பாடுறாருங்க வேற லெவல்லு சொல்லப்போனால் உண்மையிலே போதை தர விஷயம் வந்து அந்த தென்னங்கள்னு சொல்லுவாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தென்னங்கள் வந்து டாப் நாச் போதை தரும்னு சொல்லுவாங்க எனக்கு கரலை நான் பிடிச்சது சொல்லுவாங்க அது அப்படி எழுதுறாரு இங்கே இதோட நிறுத்தலை அந்த ஹீரோயினை அப்படியே அதை பிடிச்சி சொல்கிறாங்க இந்த கண்ணம் எல்லாம் முந்தன் சின்னங்களா அப்படின்னு சொல்கிறாங்க வாலி குசும்பு குசும்புக்காரருங்க அந்த கண்ணம் பூரா நீ கிசடிச்சு வச்சிருக்க அப்படின்றத இன்டெரக்டாக ஹீரோயினை வச்சு இப்படி சொல்லிக்கிறாரு கிசாவா தமிழில் மொத்தம் பன்னெண்டு உயிர் எழுத்து இருக்குங்க பதினெட்டு மெய் இருக்குது உடலும் உயிரும் சேர்ந்து இரநூத்தி பதினாறு உயிர் மெய் எழுத்துக்கள் இருக்குங்க இதோடய சுவை குறையாமல் இந்த பாட்டில் எப்படி கொண்டாந்து பாருங்க பாருங்கள் வாலியவர்கள் இங்கு வெறும் மெய்யெழுத்தாக நான் இருந்தேன் நீ வந்து சேர்ந்தாய் உயிர் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் எழுதியிருப்பார் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க நான் வந்து மெய் உடல் நீ வந்து என்னோட உயிர் அப்படி வந்து சேர்ற அப்படின்னு சொல்லி தமிழை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கார் உலகத்திலேயே யாரா இருந்தாலும் சரிங்க அம்மா மடியில் படுத்து தூங்குற மாதிரி நிம்மதி ஒரு சுகமான தூக்கம் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க இதை பிரேக் பண்ணணும்னு முடிவு பண்ணாரு வாலி இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு எழுதணும்னு யோசிச்ச மனுஷன் ஒரு லைனை கொண்டாந்து கோகிறாரு பாருங்க உந்தன் மடியினில் கிடப்பது சுகம் சுகம் இந்த சுகத்தினில் சிவந்தது எந்தன் முகம் முகம் யோ என்ன நீ எப்படியா இப்படிலாம் எழுதியிருக்க இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் சாங் எழுதும்போது காதலனும் காதலியும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் இருக்க காதலை பரிச்சன்னு எழுதுறாரு ஒரு அம்மா மடியில கிடைக்கிற தூக்கத்துக்கு நிகர்னு எழுதுறாரு அந்த பொண்ணோட கையில் இருக்க வளையல்னு எழுதுறாரு என்னென்னமோ எழுதிட்டு இருக்காரு வாலி கடைசியா நான் அவட்ட ஒரே ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைச்சேங்க இந்த பாட்டை கேட்கும்போது ஐயா இதெல்லாம் சரி காதல் அப்படின்றது எத்தனை நாளைக்கு நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள அதுக்கும் அவரே ஒரு அழகான ஒரு பதில சொல்லி இந்த பாடலை முடிக்கிறாரு கடல் நீளம் உள்ள காலம் வரை அது வரைக்கும் இந்த காதல் நிலைக்கும்னு சொல்கிறாருங்க கரெக்டு தானே ஒரு வகையில காதலர்கள் யாரா வேணாலும் இருக்குன்னா எங்க வேணாலும் பிரியலாம் ஆனா அவங்களோட காதல் என்றைக்கும் ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுதானே இருக்கும் இந்த மாதிரி காதல் பாடல்களை கேட்கும்போது காதலன் காதலி அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையே இருக்க விஷயம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா அன்பு அப்படின்னு சொல்லி ஒரு காமனான கேட்டகரி இருக்குங்க ஸோ யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட அன்பாக இருங்க அவங்க அன்பை தராங்களா அன்பையே திருப்பி கொடுங்க அவங்க வெறுப்பை தராங்களா பரவாயில்ல அன்பையே திருப்பி கொடுங்க யாருக்கிட்டேயும் வெறுப்பை சம்பாதிக்காதீங்க யாரையும் வெறுக்காதீங்க இந்த மாதிரி நல்ல விஷயத்தை பல காதல் பாடல்கள் மூலமாக விட்டு போன நம்ம வாலி ஐயாவுக்கு என் முதற்கன் வணக்கம் முக்கியமாக அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேக்ரோ ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல லிரிக் பிரேக் டவுன் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கே கே